Hello viewers, I'm Maitli. In 11th Business Max Matrices and Determinants Exercise 1.1 oda first sum nama indha video la paaka porom. Question paarenga, find the minors and cofactors of all the elements of the following determinant nu solli rendu subdivision koduthirukanga. First 2 by 2 matrix nama pannidalam. Enna ketirukanga na minors um cofactors um kandupidik solranga illaya. Ipo minors na minor of 5 na ipo idu indha row indha column vittittu balance enna irukko adhu dhaan minor ஓட 5 ஓட மைனரா இருக்கும் பாருங்க மைனர் ஆஃப் 5ன்றது இது வந்து 11 இல்லையா சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்னால 11 போட்டுக்கிறேன் மைனர் ஆஃப் அப்படினா 5 ஓடதுன்னு அர்த்தம் 5 ஓடது பாத்தீங்கன்னா -1 னு வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுதிடலாம் m12 னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் உள்ளது 20 ஓட மைனர் பாத்தீங்கன்னா இத விட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது 0 சோ 0 நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனர் இது 21 செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் வந்தால் 21 வந்து இதை தவிர இங்கே இருக்கிறது ஸோ 20 இப்போது m22 ஓடுது வந்து பார்த்தீங்கன்னா -1 ஓடுது இதை விட்டுட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா 5 ஸோ இது வந்து மைனஸ் நான் எழுதிட்டேன் இப்போ நம்ம கோஃபேக்டர்ஸ் எழுதணும் கோஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் எழுதும் போது அதே தான் m11க்கு பார்த்தீங்கன்னா இதோட கோஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வந்து ப்ளஸ் இருக்கும் அப்புறம் மைனஸ் அப்புறம் இது மைனஸ் ஏ மைனஸ்னா இது ஆட் பண்ணிங்கன்னா ஆட் நம்பர் வருது ஆட் நம்பர் வந்தால் நெகட்டிவ் ஈவன் நம்பர் வந்தால் ப்ளஸ் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அதோடய ஃபார்முலா வந்து -1 இன்டூ m11 ஸோ கோஃபேக்டர்ஸ் எழுதும் போது சைன் மாறிடும்ன்றது ப்ளஸ் எதுங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்படியே எழுதிடலாம் எங்கெல்லாம் மைனஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் சைன் மாற்றணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ் தான் இங்கே இருக்கிறது இல்லையா அப்போது அப்படியே வந்துடும் கோஃபேக்டர்ஸ் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் தனியாக எழுதிக்கோங்க நான் எல்லாமே அப்படியே எழுதிட்டு வந்துடுறேன் ஸோ -1 இதுக்கு சைன் மாற்றணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ஜீரோவோட சைன் நம்ம மாற்றணுன்ற தேவையில்லை இப்போ 20 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஸோ -20 இது பாசிட்டிவ் அதனால் அதே சைன் தான் ஸோ நான் மைனஸும் எழுதிட்டேன் அண்ட் அதுக்கான கோஃபேக்டர்ஸும் எழுதிட்டேன் இப்போது 3x3 மேட்ரிக்ஸ் பாருங்கள் 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வரும் அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படியே வந்து சைன் என்ன ஆகிடும் நீங்கள் ஒரு ப்ளஸில் ஆரம்பித்து அப்படியே மாற்றி மாற்றி சைன் போட்டே வந்தீங்கன்னா உங்களோட கோஃபேக்டர்ஸ் கிடச்சிடும் இப்போ மைனஸ் எழுதிட்டே வரேன் மைனர் m11 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இங்கே எப்படி பார்க்கணுன்னா இதை விட்டுட்டு பேலன்ஸ் இந்த ரோ இந்த காலம் விட்டுடுங்க விட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதை விட்டுட்டு நான் இப்போ -1 2 5 2 இப்படி இருக்கா இங்கேருந்து க்ராஸில் மல்டிப்ளை அப்புறம் மைனஸ் போட்டு கீழேருந்து மேலே மல்டிப்ளை அப்படி மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்னா -2 இது மல்டிப்ளை பண்ணால் -10 பார்த்தீங்கன்னா -12 வருது ஸோ m11க்கு -12 வருது ஸோ கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா கோஃபேக்டர் என்ன வரும்னா இதுக்கு ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதே +12 தான் வரும் ஸோ எல்லாமே லைனாக நான் மைனர் அண்ட் கோஃபேக்டர் ரெண்டுமே எழுதிட்டு வரேன் m12க்கு பார்த்தீங்கன்னா m12க்கு இந்த ரோ இந்த காலம் இது கண்டுபிடிக்கிறது வந்து அதோட ரோ அதோட காலம் விட்டிங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது மல்டிப்ளை ஸோ 4 2s are 8 மைனஸ் நீங்கள் இப்படி போட்டு எடுத்து எழுதிடலாம் 4 3 2 2 போட்டு அப்புறம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு தந்தாலும் பண்ணுங்கள் இல்லை டைரெக்டாக தெரியும்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதோட இது மல்டிப்ளை இதோட இது மல்டிப்ளை 4 2s are 8 -6 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2னு வருது இப்போ கோஃபேக்டர் சைன் மாற்றி எழுதணும் ஏன்னா செகண்ட் 1க்கு சைன் மாற்றி எழுத சொல்லியிருக்கேன் ஸோ கோஃபேக்டர் வந்து -2 ஸோ m13 பார்த்தீங்கன்னா இது இது விட்டிங்கன்னா இதோட க்ராஸில் மல்டிப்ளை 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும் ஸோ +3 ஆகிடும் 23 இதுக்கு சைன் மாற்ற வேண்டாம் ஏன்னா ப்ளஸ்ஸே வர்றதுனால கோஃபேக்டர் வந்து 23 தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் m21ன்றது 4 இல்லையா 4 இந்த ரோ அண்ட் இந்த காலம் விட்டுடுங்க இந்த ரோ இந்த காலம் விட்டிங்கன்னா இதோட இது மல்டிப்ளை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -6 -10 -16 வருது ஸோ கோஃபேக்டருக்கு சைன் மாற்றி எழுதணும் அதனால 16 இப்போ அடுத்தது போகலாம் அடுத்தது m22 வந்து -1க்கு பாருங்கள் இங்கே இருக்கா ஸோ இதோட ரோ இதோட காலம் விட்டிங்கன்னா பேலன்ஸ் இது வரும்
Apro idvaro. So 2 1s are 2 minus 3 2s are 6. Minus 4 varudhu. Cofactor parunga. Cofactor idhukku sign maathiyaachuna idhukku maatha vendam. So onnu maathanum onnu maatha koodadendra maari kuda neenga easy ah nyaabagam vechikalam. Next parunga m23 m23 parunga. இங்க வருதா? ஸோ இதோட ரோ இதோட காலம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபைவ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் த்ரீ த்ரீ ஜார் நைன் ஃபோர்டீன் ஆகுது. ஸோ இப்போது கோஃபேக்டர் பாருங்கள், இதுக்கு சைன் மாற்றல, இதுக்கு மாற்றணும். நெக்ஸ்ட்டு எம் த்ரீ ஒன் பாருங்கள், இங்கே இருக்கா? ஸோ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா இதோட இந்த மல்டிப்ளை. ஸோ த்ரீ டூஸ் ஆர் மைனஸ் சிக்ஸு, ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் டூ ஆகிடும். ஸோ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர். கோஃபேக்டர் மேலே இருக்கிறதுக்கு சைன் மாற்றிருக்கோம், அதனால் இதுக்கு சைன் மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட்டு எம் த்ரீ டூ பாருங்கள், ஃபைவா இதோட ரோ இதோட காலம் விட்டுருங்க, இதோட இது மல்டிப்ளை. ஸோ டூ மைனஸ் எயிட் கோஃபேக்டர். நம்ம என்ன பண்ணோம்? மேலே சைன் மாற்றல, அதனால் இதுக்கு சைன் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு எம் த்ரீ த்ரீ பாருங்கள், டூவா? ஸோ இதோட ரோ இதோ காலம் விட்டிங்கன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஒன், இங்கே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் டுவெல் ஆகிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் டுவெல் அப்படின்னா லெவன் ஆகிடுமா? ஸோ கோஃபேக்டர் அதே லெவன் அப்படியே வந்துடும். ஸோ அவ்வளோதான் இந்த சம். எல்லாத்துக்கும் மைனர்ஸ் அண்ட் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக சைன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா கோஃபேக்டர்ஸு மைனரோடதில் சைன் மாற்றணும்னா மாற்றணும், மாற்ற வேண்டாம். ப்ளஸ் இருந்துச்சுன்னா மாற்ற வேண்டாம். ஸோ எதுன்னு மட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.